இன்றைய முக்கிய செய்திகள். அழகு பராமரிப்புக்கு வழிகாட்டும் வித்தியாசமான சிகிச்சை, பெண்கள் ஆரோக்கியம் காக்கும் குடுவை மருத்துவம். பெண்களின் பல பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டும் வித்தியாசமான சிகிச்சை முறை எகிப்து உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் பிரபலமான ஒன்று. ஆரோக்கிய சிகிச்சைக்கு மட்டுமல்ல, அழகு கலையாகவும் பரிணமித்து ஆச்சரியப்படுத்தி வரும் இந்த குடுவை சிகிச்சை முறை இப்போது தமிழகத்திலும் அதிகம் கவனிக்கப்படும் ஒன்றாக மாறி வருகிறது. கப்பிங் தெரபி, இது நம்மில் பெரும்பாலானவர்கள் அறிந்திருக்காத பெயர். உடலில் கண்ணாடி குவளைகளை வரிசையாக பதிய வைத்து அளிக்கப்படும் இந்த சிகிச்சை பலர் பார்த்தே இருக்காத ஒன்றுதான். இது சிகிச்சையா அல்லது அழகு சாதனை நிலையத்தின் விசித்திர மசாஜ் முறையா என்றும் கேள்வி எழும். ஆனால் இந்த கப்பிங் தெரபி நமக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒன்றுதான். இஜிப்டிலிருந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் சைனா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது பழங்காலத்தில் வந்து மாட்டுக்கொம்பு வச்சு, பேம்பூ கப் வச்சு, செம்பு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய இந்த வைத்திய முறைகள் வந்து இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி காலத்தில் எங்கள் தாத்தாக்கு இவங்களுக்கெல்லாம் வாய்வு பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே செம்பு வைத்தியம் அந்த மாதிரி பண்ணுவாங்க, அந்த வாய்வு ரிலீஃப் ஆகுறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப புதுசு கிடையாது. கப்பிங் தெரபி சிகிச்சையில் மருந்து மாத்திரை கிடையாது, ஸ்கேனுக்கு நோ, செலவு வைக்கும் தொடர் சிகிச்சைகளும் இல்லை, வயது பிரச்சனை, பத்திய பிரச்சனை எல்லாம் கிடையாது. கராட்டே கிட் ஹாலிவுட் படத்தில் ஜாக்கி சான் செய்து காட்டியதன் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமான கப்பிங் தெரபி தாத்தா பாட்டி கால வீட்டு சிகிச்சையை நவீனமயமாக்கி மீண்டும் நம்மிடமே கொண்டு வந்திருக்கிறது.